ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஆடிப்பட்டம் வரப்போகுது, எல்லாரும் ரொம்ப ஆவலா எப்படா மாடித்தோட்டம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான பதிவு தான். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்ன உடனேயே எங்கே விதை வாங்கலாம், எங்கே வந்து என்னென்ன விதை வாங்கலாம், எல்லா விதையும் வாங்கணும், கீரை வளர்க்கணும், காய் வளர்க்கணும், காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணணும், பழங்கள் வளர்க்கணும், பூச்செடி வைக்கணும், இப்படி பல விதமான யோசனைகளோடு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணால் வீட்டில் கண்டிப்பாக அடி விழுகும். ஸோ வீட்டில் இருந்தே என்னென்ன விதைகளை நம்ம எடுக்கலாம், நம்ம அஞ்சரை பெட்டியில், நம்ம கிச்சனில், நம்ம வீட்டில், ஹாலில், இப்படி நிறைய இடங்களில் இருந்து நிறைய விதைகளை நம்ம சேகரிச்சிடலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இதையெல்லாம் வந்து ப்ரூஃப் சான்றுகளோடு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் ஆமாம் இது வளரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் உள்ள எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க, செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஆமாம் இல்லை, வளர்த்துருக்காங்களே, ஓ ரெசிபீஸ் கூட போட்டிருக்காங்களே, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, இவ்வளோ ஈஸியாக வளர்க்கலாமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சரை பட்டிக்கு வரலாமா? கடுகுங்க, தாளிக்கிறதுக்கு எடுக்கிற கடுகை ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு அரை வாட்டர் கேனில் தூவி விட்டு அழகாக கீரைகளை அவ்வளவு அறுவடை பண்ண ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அறுவடை அறுவடை போதுமா சாமி அப்படிங்கிற அளவுக்கு போதும், இதுக்கு மேலே நம்ம கடுகு கீரை சமைக்க வேணாங்கிற அளவுக்கு அதை நம்ம சமைச்சு எடுத்திருக்கோம். அந்த கடுகு கீரையில் துவையல் பிரமாதமாக இருக்குங்க, ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ரெசிபி கூட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம். ஆனால் பருப்பு போட்டு கூட்டு வைக்கும்போது என்ன அப்படின்னா சுகருக்கு ரொம்ப நல்லது, ஆனால் ஒரு லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும், கசப்பு பிடிச்சா அதை வைக்கலாம். ஆனால் துவையல்ல கசப்பே இருக்காதுங்க, நாங்கள் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்ருக்கோம். அடுத்து வெந்தயக்கீரை எப்படி வளர்க்கலாம்? நம்ம வீட்டில் இருந்து வெந்தயக்கீரைக்கு மட்டும் கொஞ்சம் விதைகள் அதிகமாக போடணும். ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதே மாதிரி அரை பக்கெட்டில் தூவி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொத்துன்னு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வெந்தயக்கீரை வந்து கலக்கம் கலக்கமாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் விதைகளை, அது வந்து தண்ணி ஊற்றுறப்ப கீழே விழுந்து ஒன்றோட ஒன்று ஆடி நிறைய அழுகி போயிடும். ஸோ நெருக்கமாக கொத்துன்னு அப்படி கொச்ச 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 கொச்சன்னு வளரணுங்க. ஒரு செடி இன்னொரு செடிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அளவுக்கு விதைகளை தூவணும். ஊற வச்சு போடணுங்க வெந்தயத்தை ஒரே ஒரு நாள். அப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வெந்தயக்கீரை 7-10 நாளில் அறுவடை பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பி போட அப்படி தொடர்ந்து நீங்கள் அறுவடையாக அள்ளலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லின்னு சொல்லி மளிகை கடையில் போய் வாங்குங்க. வாங்கிட்டு அதை செருப்பு வச்சு அந்த இதை வந்து அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா பாதி பாதியாக உடஞ்சிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் போட்டு பேப்பரை வச்சு அதை மூடிச்சு பூரி கட்டையை வச்சு லைட்டாக அப்படி உருட்டுனீங்க அப்படின்னா பாதி பாதி சீடாக மாறிடுங்க. அதை வந்து தூவி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமைய கொத்தமல்லி தொடர்ந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து வேறு என்ன கீரை வளர்க்கலாம் அப்படின்னாக்க, கட்டிங்ஸ் மூலம் வளர்க்கக்கூடிய கீரைகள் நம்ம வீட்டில் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கங்க, இது வந்து வயல் பொன்னாங்கண்ணி, இவங்க ஊட்டி பொன்னாங்கண்ணி, இவங்க வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி, இவங்க பச்சை பொன்னாங்கண்ணி, இவங்க எல்லாமே ஒரே ஒரு தண்டு வச்சோன்னா போதும், சூப்பராக வளர்ந்துருவாங்க. ஸோ நீங்கள் பக்கத்து வீட்டில் வாங்கலாம், இல்லை மார்க்கெட்டில் வாங்கலாம், சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த தண்டுகளை வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடுவாங்க. கீரைகள் எல்லாமே வேர் அதிகமாக போகாததுனால அரை வாட்டர் கேன் போதுங்க. அப்படி இல்லையா ஒரு 25 கிலோ சாக்கு எடுத்து பாதியாக அறுத்துக்கோங்க, இல்லைனா 5 கிலோ பை இருக்கு இல்லையா அந்த பையில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி சிலோன் பசலை, இவங்க கூட சும்மா ஒரு தண்டு கிடச்சிச்சு அப்படின்னா வச்சோன்னா சூப்பராக வந்துடுவாங்க. சரி, வேற என்ன கீரை வளர்க்கலாம் அப்படின்னா, பக்கத்தில் எங்கேயாவது சிவப்பு தண்டு பசலைக்கீரை இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா குட்டியோண்டு இந்த அளவுக்கு போதுங்க. இவ்வளோ கம்மியான இந்த அளவுக்கு மெல்லுசாக இருக்கிற ஒரு தண்டை வச்சா கூட செம்மையாக வந்துடுவாங்க. அடுத்து இது முதல்ல பச்சை பசலை, மலேசியன் பசலை, இதோட தண்டையும் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடுவாங்க. இவங்க யாருமே விதைகள் தேவைப்படாத செடிகள்ங்க. அப்புறம் முக்கியமானது சொல்ல மறந்துட்டேனே, வாரமான பிரியாணி வைப்போம்ல, அதுக்கு ஒன்று இருக்குது பாருங்கங்க, அதுவும் தண்டு வச்சாவே சூப்பராக வளர்ந்துருவாங்க.
இங்கே பாருங்க, வீட்டில் வாங்கி சமைச்சு பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அந்த புதினாவோட தண்டில் கொஞ்சோண்டு மண்ணை போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக வந்துருவாங்கங்க. ஓகே, எவ்வளவு கீரை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஏங்க இதுக்காக தனியாக காசெல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும், தேவையில்லை. சரி, அதுக்கப்புறமா என்னென்ன காய்கறிகள் வளர்க்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் இருக்குதா, இவங்கெல்லாம் சும்மா நம்ம வீட்டில் உள்ள வத்தலை பிச்சு போட்டோன்னா அழகாக வந்துடுவாங்க. ஸோ வத்தலை பிச்சு போட்டு வந்துடலாமா. அடுத்து தக்காளி, தக்காளியை பிதுக்கி விட்டால் போதுங்க, இதெல்லாம் பிதுக்கி விட்டது தாங்க. தக்காளியை வெட்டிட்டு பிதுக்கி அதை மட்டும் விட்டுட்டு அதோட தோலெல்லாம் அந்த சதியப்பற்றெல்லாம் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றலாம், சூப்பராக பார்த்தீங்களா, அழகாக வந்துடுவாங்க. ஆனால் பச்சை மிளகாய், கத்தரி, தக்காளி இவங்க மூணு பேரையும் ஒரே தொட்டியில் தான் பிழிஞ்சு விடணும். பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு 20 நாள் வளர்த்ததுக்கப்புறம் அரைடி வந்தோடனே பிடுங்கி இந்த மாதிரி வேறு வேறு தொட்டியில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அவங்க அழகாக முளைச்சி வருவாங்க. ஓகேங்களா. வேறு என்னென்னலாம் அப்படி வளர்க்கலாம் அப்படின்னா, ஒரு பூசணிக்காய் சாம்பாருக்கு வாங்குறீங்க, நல்ல முத்தின பூசணிக்காய் தான் வாங்குவோம், கண்டிப்பாக பூசணியெல்லாம் முத்தி தான் நமக்கு வரும், அதுதான் டேஸ்ட்டும் கூட. அதுலேருந்து விதைய எடுத்து வைங்க, அந்த விதையை போட்டு விட்டுருங்க, சூப்பராக கொடிக்காய் ரெடி ஆகிடுவாங்க. பாவக்காய் வாங்கிட்டு வந்தோமா மார்க்கெட்லேருந்து, ஒரு காய் பழுத்து போயிடுச்சா அதை அப்படியே கசக்குங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் நல்லா காய வைங்க, முளைக்க போட்டுருங்க. முளைக்க போடும்போது ஊற வச்சு, ஒரு நாள் ஊற வச்சு முளைக்க போடுங்க, சூப்பராக பாவைக்காய் செடி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, வெள்ளரி பழம் வாங்கி சாப்பிட்றீங்களா, உடனே முலாம்பழம் வாங்கி சாப்பிட்றீங்களா, தர்பூசணி வாங்கி சாப்பிட்றீங்களா, அவங்களோட விதைகளெல்லாம் தூர போட்டுறாதீங்க, நல்லா கையை போட்டு விதைகளை எடுத்து கசக்கி கழுவி ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஓரமாக காய வச்சு, 2 நாள் காய வச்சு ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க. வருஷம் முழுக்க நீங்கள் எல்லாருக்கும் விதைகளை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சூப்பராக முலாம்பழம் வளர்த்துடலாம். வாங்க நம்ம வீட்டு முலாம்பழத்தையும் பார்த்துடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசு இருக்குது நம்ம வீட்டில். இதுவரை 7 காய் முலாம் காய் நம்ம சமையல் பண்ணியிருக்கோம், 3 பழங்கள் சாப்பிட்ருக்கோங்க, இது 4வது பழம். அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா, வாங்க இன்னொன்று காமிக்க மறந்துட்டேனே. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்படி கொடியேறி போகிறாங்கல்ல இவங்க எல்லாருமே, நம்ம வீடுங்களில் சாப்பிடுவோம் இல்லையா, வெள்ளை மொச்சை, ப்ரௌன் மொச்சை, கருப்பு மொச்சை, இப்படி விதவிதமாக நம்ம கடைங்களில் மொச்சை வாங்கி மொச்சை குழம்பு வைப்போம். அந்த விதைகளில் 2 போட்டு விடுங்க, சூப்பராக முளைச்சி வருவாங்க. எப்போவுமே வீட்டில் வாங்குகிற அந்த ஜாமான்லேருந்து எடுத்து 2 நாள், ஒரு நாள் பெரிய விதைனா ஒரு 2 டேஸ் ஊற போட்டு அதுக்கப்புறம் முளைக்கப்பட்டிங்கன்னா சூப்பராக முளைச்சி வருவாங்கங்க. அப்புறம் என்ன கொடி காய்கறிகளும் நமக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மரங்கள் என்னென்ன வளர்க்கலாம் அப்படின்னா, கட்டிங்ஸ் மூலம் வளர்க்கக்கூடிய மரங்கள் ஏகப்பட்டது இருக்குதுங்க நாட்டில், நிறைய வளர்க்கலாம். இங்கே பாருங்களேன், மாயன்கீரை, இதெல்லாம் நம்ம கட்டிங்ஸில் தான் வளர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கீரை வகைகள் இருக்குதுங்க. அப்புறம் லட்சக்கட்டைக்கீரை, இப்போ தான் நம்ம அதை எடுத்து போட்டுட்டோம், பெரிய பேக்கில் வைக்கலாம், சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டோம், அது வந்து கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன வளர்க்கலாம், மரங்கள் வந்துடலாமா, மரங்கள் எல்லாம் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், முருங்கை கம்பு தான், யார் வீட்டிலாவது ஒரு குச்சி கிடச்சிச்சின்னா அதை வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்துறலாம். இப்படி மரங்களுமே வந்து கட்டிங்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக வளர்த்துறலாம். அதுக்கப்புறம் வேறு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பூச்செடிகள், இந்த வச்சிருக்கிற அவ்வளவு அழகு பூச்செடிகளும் கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குறது தாங்க. டேபிள் ரோஸ் அது மாதிரி, இங்கே பாருங்கள், செம்பருத்தி கட்டிங்ஸ் மூலமாக, இது எல்லாமே நம்ம, இதெல்லாம் நம்மளால் சாத்தியப்படும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு மாடித்தோட்டத்தில் நான் எந்த மாதிரி வளர்த்தேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். அது மாதிரி இங்கே பாருங்கள், பிரியாணி வைக்கிறதுக்கு ரம்பா இலை, இதுவும் கட்டிங்ஸில் வளர்க்குறது தாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு தடவை நம்ம கடையில் போய் சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வரும்போது அதில் ஒன்றை வச்சாவே சூப்பராக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் இந்த கிழங்கு ஐட்டம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் சமையலுக்கு வாங்கினது தாங்க. இது வந்து ஒரு கட்டிங்ஸ் தான், சேப்பங்கிழங்கு, சாரி சேப்பங்கிழங்கு இல்லை, சீனி கிழங்கு கட்டிங்ஸ், சீனி கிழங்கு வச்சாலும் வந்துடும். சேப்பங்கிழங்கு வீட்டில் சமையலுக்கு வாங்கியிருந்தேன், அது வாங்கினப்போ வந்து அது கொஞ்சம் முளைச்சிருச்சு வச்சுட்டேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு கூட நம்ம வீட்டில் முளைச்சது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பேக் வாங்கினது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் மஞ்சள் வச்சுருக்கேன்,
அதுக்கப்புறம் இஞ்சி வச்சுருக்கேன். எல்லாமே வீட்டில் நம்ம கொஞ்ச நாள் ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அவங்க முளைச்சிருவாங்க. முளைப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம தூக்கி இந்த மாதிரி பேக்கில் வச்சிடலாம். முளைப்பே வரலைனாலும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக முளைச்சி வந்துடுவாங்க. இது எல்லாமே நம்ம விதைகளே கடையில் வாங்காமல் மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு இவ்வளவு ஐடியா கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 நான் சொல்லியிருப்பேன், இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், நிறைய சொல்லிகிட்டே போவேன். நம்ம விதைகள் கடையில் வாங்காமல் அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இவ்வளோ செடிகளை மாடித்தோட்டத்தில் வளர்க்க முடியும். அது மாதிரி இந்த பிரண்டை பாருங்கள், வளர்த்துருக்கேன் நான் 2 தொட்டியில். இவங்கள்லாம் வந்து நான் எங்கேயுமே வாங்கலை. ரோட்டில் வரும்போது அங்கனக்குள்ளே காடு மாதிரி வளர்ந்து கிடந்தது, ஒரே ஒரு குச்சியை மட்டும் அந்த ஒரு கட்டிங்ஸ் மட்டும் கொண்டு வச்சேன். இல்லை நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குங்க, வாங்கும்போது நிறைய வந்து ரொம்ப முத்தி நாரோடு இருக்கும், அதை அப்படியே நட்டு வச்சுருங்க, அழகாக வந்துடுவாங்க. மேக்ஸிமம் நம்ம வீட்டில் உள்ளது தாங்க எல்லாம் பரண்டையாக இருக்கும், கடையில் வாங்குறதெல்லாம் முத்தலாக தான் இருக்கும். ஸோ அந்த முத்துனதை நம்ம நட்டு வச்சோம்னா அழகாக வந்துடுவாங்க. இப்படி சொல்ல சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பப்போ அப்பப்போ அவ்வளவு சொல்லலாம். அப்புறம் நம்ம வீட்டில் வெங்காய கூடையிலேருந்து சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக இருந்ததெல்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, கீழே கூட சில பேர் தூக்கி போட்டுருவோம் தெரியுமா. நிறைய வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடிசாயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியலனு தூக்கி போடுவோம். அதெல்லாம் கொண்டு வந்து நட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர் கீழே வர்ற மாதிரி அழகாக வெங்காயத்தால் சொல்லி முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் கூட பெரிய இதில் நட்டோம்னா வெங்காயமே எடுத்துக்கலாம், அது மாதிரி பெரிய வெங்காயம் அது மாதிரி நடலாம். அப்புறம் பூண்டு, நம்ம வீட்டில் உள்ள பூண்டை எடுத்து ஒரு பள்ள மட்டும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பள்ள மட்டும் எடுத்து கீழே அந்த வேர்பகுதி இருக்கிற மாதிரி கீழே நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பூண்டு ஸ்மெல்லுக்கு செம்மையாக இருக்குங்க. மாடி தோட்டம் அழகாக, நான் அதெல்லாம் முதல்ல வளர்த்துருந்தேன், இப்போ எடுத்துட்டோம். நம்ம அறுவடை பண்ண அடுத்து திருப்பி போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வருமா, அப்புறம் பேக் வாங்கினா தான் செய்ய முடியும். ஸோ அடுத்த ரவுண்ட் நமக்கு வெங்காயம்லாம் போட போகிறோம். அந்த பூண்டோட ஸ்மெல்லுக்கு செடிகளில் கூட பூச்சிகள் வந்து கம்மியாக வருங்க, அதுக்கு நம்ம மாடி தோட்டம் தான் உதாரணம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சோம்பு இருக்கு பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம், அதை ஒரு தொட்டியில் லேசாக தூவி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக வளருவாங்கங்க. நீங்கள் சோம்புக்கு சோம்பை தான் பயன்படுத்தணும், குருமாக்கள்லாம்லாம் கிடையாது. அந்த இலைகளை தாளித்தாவே போதும், செம்மையாக குருமா நல்லா இருக்கும், அது ரொம்ப சீக்கிரமாகவே அழகாக வளர்ந்து அழகாக சோம்பே நமக்கு கிடச்சிருங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வீடியோவில், வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். அவ்வளோ விஷயங்கள் காசு போட்டு வாங்காமல் விதைகள் நம்ம போய் ஒவ்வொருத்தட்டியாக கொடுங்கன்னு கேட்காம வீட்டில் இருக்கிறத எடுத்து போட்டு அழகாக வளர்த்துர்லாங்க, சூப்பராக வளர்த்துர்லாம். அது மட்டும் இல்லை, இப்போ முருங்கை மரம் பக்கத்தில் எங்கேயாவது நின்றுச்சு, அவங்க முருங்கைக்காய் பறிக்காமலே இருக்காங்க, கம்பு கேட்டாலும் யாரும் தரமாட்டுக்கிறாங்கன்னு ஃபீல் ஆச்சா, காஞ்சி போன முருங்கைக்காவை எடுத்துகிட்டு வாங்க, அதோடய விதைகளை எடுத்து முளைக்க போடுங்க, அழகான முருங்கை மரம் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, இந்த முருங்கை மரம் விதை போட்டு வளர்ந்ததுங்க, குச்சி வச்சு வளர்த்ததும் நம்ம வீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பழங்களில் நல்லா சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணுனேன், பலாப்பழ கொட்டை இருக்குதா முளைய போடலாம். அதே மாதிரி இது இருக்குது பாருங்கள், மாம்பழம், அந்த கொட்டையை முளைக்க போடலாம். ஆனால் அதையெல்லாம் மாடி தோட்டத்தில் வைக்க முடியாது, தரை தோட்டத்தில் வைங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெருசு, எவ்வளோ அழகாக வளர்ந்து செம்ம டேஸ்டியான ஒரு கொய்யா. இது வந்து நான் சீடு போட்டு வளர்த்தது தாங்க. ஒரு மிஸ் வந்து எனக்கு கொய்யாப்பழம் எங்கள் வீட்டில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும்னு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, எங்கே வாங்கினீங்க என்ன வாங்கினீங்கன்னு அவங்கள போட்டு நொச்சரிச்சேன்னா அவங்க ரொம்ப கணிஞ்சு கீழே விழுந்த ஒரு பழத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பழத்தை ஒரு தொட்டியில் பிதுக்கி விட்டேன், அழகாக முளைச்சி வந்தாங்க. ஹெல்த்தியாக இருக்கிற ஒன்றை மட்டும் எடுத்து வச்சேங்க, சூப்பராக 1 இயர்லேருந்து அழகாகவே காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்பா நிறைய சொல்லிட்டே நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் காசு எதையுமே செலவு பண்ணாமல் அழகாக மாடித்தோட்டம் ஆரம்பித்து விதைகள் எல்லாம் வீட்டிலருந்தே எடுத்து போட்டு சூப்பராக நீங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு நம்புகிறேன். எங்கள் கிச்சனுக்கு ஓடுறீங்களா விதைகளை சேகரிக்கவா? ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பி கார்டனிங். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.